ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ, இந்த மேக்கப் லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படிங்கிறது தான். இந்த மேக்கப் லுக் வந்து உங்களோட ஒரு பிஸ்னஸ் மீட், ஆர் உங்களோட ஒரு ஒர்க் ஈவெண்ட், ஆர் ஒரு காலேஜ் ஈவெண்ட், எனி ஈவெண்ட் வேர் யூ ஆர் கோயிங் டு வேர் திஸ் மேக்கப் ஃபார் 10+ hours ஆர் 12+ hours சாலிடாக நீங்கள் வந்து வேர் பண்ணணும். மார்னிங் டில் ஈவினிங், மார்னிங் டில் நைட் வந்து நீங்கள் இந்த மேக்கப் வந்து வேர் பண்ணணும். அட் தி சேம் டைம் இந்த மேக்கப் வந்து மெல்ட் ஆகி வரக்கூடாது, ஆயிலியாக ஆகக்கூடாது, க்ரீஸி ஆகக்கூடாது, அண்ட் ஆல்சோ வெரி ஃபியூ டச் அப்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த லுக் வந்து ட்ரை பண்ணலாம் வித் ஆல் த டெக்னிக்ஸ் தட் ஐம் கோயிங் டு டெல் இன் திஸ் வீடியோ. ஸோ இந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஒர்க் ஆகிற எனி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மேக்கப் லுக் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்கின் கேர் ஆஸ் யூஷுவல் பண்ணிவிட்டேன், சன்ஸ்க்ரீனும் அப்ளை பண்ணிவிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரைமருக்கு நான் வந்து இன்றைக்கி எல்ஃப் பவர் க்ரூப் ப்ரைமர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ டே ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து இந்த மேக்கப் லுக் வந்து இருக்கணும் நம்ம ஃபேஸில் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஜெல் பேஸ்ட் ஆர் சிலிகான் பேஸ்ட் உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரைமர் வந்து வேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ப்ரைமர் வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ஆயிலியாக ஆகுமோ உங்களோட ஃபேஸ் அந்த இடத்துல வந்து ப்ரைமர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ லெட் இட் சிட். ப்ரைமர் வந்து ஒரு 1 minute or 2 minutes வந்து நம்மளோட ஃபேஸில் வந்து செட் ஆகட்டும், நல்லா அப்சார்ப் ஆகட்டும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபவுண்டேஷனுக்கு வந்து போகலாம். ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் இன்றைக்கி மை ஹோலி கிரெயில் ஃபவுண்டேஷன் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த ஃபவுண்டேஷன் வில் நெவர் டிசப்பாயிண்ட் மீ. நான் கண்ணை மூடிட்டு எங்கேயாவது ஒரு ஃபுல் டே நான் வந்து போகிறேன், இல்லை வந்து ஏதாவது ஈவெண்ட் ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னாலும் நான் இந்த ஃபவுண்டேஷன் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஃபேவரட் ஃபவுண்டேஷன்ஸ், ஹையர் அண்ட் பிராண்ட்ஸுமே வந்து ஐ ஹாவ், பட் ஐ ஸ்டில் ரீச் ஃபார் திஸ் ஃபவுண்டேஷன். அண்ட் திஸ் இஸ் இன் த ஷேட் 4W2 டோஸ்டி டாஃபி. இதோட ஃபார்முலா வந்து அவ்வளோ அமேசிங்கான ஃபார்முலா, ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் அண்ட் மேட் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன். அண்ட் அட் தி சேம் டைம் கேக்கியாக இருக்காமல் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் உங்களோட ஸ்கின்ல. தட் இஸ் தி பெஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் ஃபவுண்டேஷன். ஸோ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா யூ வில் லவ் திஸ் ஃபவுண்டேஷன். ஸோ இன்றைக்கி பிளெண்டர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். நம்மளுக்கு ஃபுல் கவரேஜ் வேணும், பட் அட் தி சேம் டைம் வந்து ரொம்ப நேச்சுரல் லுக்கிங்காக இருக்கணும், கிக்கியாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா பிளெண்டர் இஸ் அ குட் ஆப்ஷன். ஸோ ஃபவுண்டேஷன் டன். நெக்ஸ்ட் ஃபார் த கன்சீலர் ஐம் டேக்கிங் மை ஹோலி கிரில் கன்சீலர். திஸ் இஸ் ஹூடா பியூட்டி கன்சீலர், 4-filter கன்சீலர் இந்த ஷேட் 5.3G டோஸ்டட் ஆல்மண்ட். ஃபுல் கவரேஜ் கன்சீலர், ஷேடுமே வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும். நான் ரொம்ப கம்மியாக தான் எடுக்கிறேன்.
ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர் வேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இந்த ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர் வந்து க்ரீம் ப்ராடக்ட். இதை நம்ம எப்படி செட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இந்த லுக் வந்து த்ரூ அவுட் த டே வந்து நம்மளுக்கு இருக்கும். ஈவன்தோ நம்ம ஸ்வெட் ஆனாலும், ஹியூமிடாக இருந்தாலும், வெதர் கண்டிஷன் எப்படி இருந்தாலும், நம்மளுக்கு வந்து இந்த மேக்கப் வந்து த்ரூ அவுட் த டே எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, நம்ம எப்படி இந்த க்ரீம் ப்ராடக்டை செட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான். பிகாஸ் பவுடர் ஒன்லி வில் ஸ்டே இன் ஆர் ஃபேஸ் ஃபார் அ லாங் டைம். பவுடர் வச்சு தான் நம்ம வந்து க்ரீம் ப்ராடக்ட்ஸ், லிக்விட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணணும். பவுடர் மட்டும்தான் நம்மளோட ஸ்கின்ல செக்ரீட் ஆகிற ஆயில்ஸ் அண்ட் ஸ்வெட் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும், அப்சார்ப் பண்ணும். ஸோ மேக் ஷுர் நீங்கள் வந்து ஒரு நல்ல பவுடர் யூஸ் பண்ணி, நல்ல லூஸ் பவுடர், நல்ல செட்டிங் பவுடர் யூஸ் பண்ணி நம்ம வந்து மேக்கப்பை செட் பண்ணணும். அதுக்கு வந்து ஐ ஹாவ் டூ ஆப்ஷன்ஸ். ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் யூஸிங் லூஸ் பவுடர் டு செட் தி மேக்கப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹூடா பியூட்டி ஈஸி பேக் லூஸ் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து இந்த ஷேடு பிளாண்டி. ஐ ஸ்வேர் பை திஸ் பவுடர். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட் ஃபார் செட்டிங் யோர் மேக்கப். தெர் ஆர் ஆக்சுவலி லாட் ஆஃப் குட் பவுடர்ஸ் இன் த மார்க்கெட், பட் ஸ்டில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். நீங்கள் வந்து ஒரு லூஸ் செட்டிங் பவுடர் வாங்கணும், நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின் பீப்புளாக இருக்கீங்க, இல்லை காம்பினேஷன் ஸ்கின் பீப்புளாக இருக்கீங்க, அந்த டீசோனோட ஆயிலினஸை வந்து அவாய்ட் பண்ணணும், என்ன பண்ணாலும் அந்த ஆயிலினஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பவுடர் வாங்குங்க. அஃப்கோர்ஸ் திஸ் பவுடர் இஸ் எக்ஸ்பென்சிவ், பட் யூ வில் நாட் ரெக்ரெட் இட். கண்டிப்பாக நீங்கள் ரீபர்ச்சேஸ் இதை பண்ணுவீங்க, அவ்வளோ அமேசிங்கான பவுடர். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை யூஸ் பண்ணி என்னோடய டீ ஜோன் அண்ட் என்னோடய ஃபேஸ் வந்து நான் செட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸ்ட்ரா கவரேஜ் ஆர் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ஃபினிஷ் வேணும், இன்னும் கவரேஜ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, யூ கோ ஃபார் அ காம்பேக்ட் பவுடர் லைக் திஸ். இது வந்து ஒரு பவுடர் ஃபவுண்டேஷன். திஸ் இஸ் ஃப்ரம் மேக்ஸ் ஸ்டுடியோ ஃபிக்ஸ் powder foundation. Works amazing and I have in the shade C40. ஸோ இப்படி தான் இருக்கும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பவுடர். திஸ் கிவ்ஸ் கவரேஜ் பட் அட் தி சேம் டைம் இட் இல் கீப் யுவர் ஃபேஸ் மேட், இட் இல் ஹோல்ட் யுவர் மேக்கப் இன் பிளேஸ். ஸோ இது ரெண்டும் தான் ஆப்ஷன். ஸோ இது ரெண்டும் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு எனக்கு காட்டுறேன். தென் ஐம் செட்டிங். ஸோ இப்போ லூஸ் பவுடர் யூஸ் பண்ணி நம்ம செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எல்லா பவுடர் ப்ராடக்ட்ஸும் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபார் ப்ரான்சிங் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் கான்டோரிங் த ஃபேஸ், ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் மேக்கப் ரெவல்யூஷன் கான்டோர் பேலட். நெக்ஸ்ட் ப்ளஷுக்கு வந்து நான் பேக் ஸ்பாட்லைட் ப்ளஷர் பேலட் எடுத்திருக்கேன். ஸோ இதுவுமே வந்து ஐம் கோயிங் டு யூஸ் த சேம் ப்ரஷ். அண்ட் ப்ளஷுக்கு வந்து ஐம் டேக்கிங் தீஸ் டூ ப்ளஷஸ். ப்ரோ நெக்ஸ்ட் ஃபார் ஐப்ரோ ஐ எம் டேக்கிங் நிக்ஸ் ஐப்ரோ பென்சில் இன் த ஷேட் ஆஷ் ப்ரௌன். ஃபர்ஸ்ட் நான் அந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிடுறேன். நவ் ஃபார் தி ஐஸ் அகெயின் ஐ ஷேடோ வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், க்ரீஸ் ஆகக்கூடாது. க்ரீஸ் லைன்ஸ் ஐலிட்ஸோட க்ரீஸ் லைன்ஸில் க்ரீஸ் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக ரொம்ப ஈஸிலி பிளெண்டபிள் ஐஷேடோ, டக்குன்னு ஒரு 2 மினிட்ஸில் வந்து ஒரு ஐஷேடோ லுக் வந்து பண்ணிடு. ஸோ அந்த மாதிரி ஈஸிலி பிளெண்டபிள் ஒரு ஐஷேடோ தான் எடுக்கணும் அப்படின்னா, ஐ ஆல்வேஸ் ட்ரஸ்ட் வித் ஹூடா பியூட்டி பேலட்ஸ். ஹூடா பியூட்டி பேலட்ஸ் எல்லா பேலட்ஸுமே தி பெஸ்ட். ஸோ நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லவ் ஃபெஸ்ட் அந்த மினி பேலட் வந்து எடுத்திருக்கேன்.
ஹாவ் ஆல் தோஸ் அமேசிங் ஷேட்ஸ். நான் வந்து இன்றைக்கி ஒரு ஆஃபீஸ் வேர் லுக், ஒரு பிஸ்னஸ் மீட் லுக் அப்படின்றதுனால ஐ எம் கீப்பிங் இட் வெரி சிம்பிள். மேட் ஐஷேடோ, சிங்கிள் ஐஷேடோ தான் எடுக்க போகிறேன். அண்ட் நம்மளோட இந்தியன் ஸ்கின் டோனுக்கு, ப்ரௌன் ஸ்கின் டோனுக்கு, ப்ரௌன் ஷேட்ஸ் ஆர் பீச் ஷேட்ஸ், நல்ல ஒரு வார்ம் டோன் ஷேட்ஸ் வந்து எடுத்து நீங்கள் ஐஷேடோவாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. டூ நாட் கோ ஃபார் பிங்க்ஸ், டூ நாட் கோ ஃபார் கூல் டோன் ஐஷேடோஸ். ஸோ அது வந்து நம்மளோட ஐலெட்ஸ்க்கு அவ்வளோ ப்ளீஸிங்காக இருக்காது, பார்க்கறதுக்கு அப்பீலிங்காக இருக்காது. ஸோ அதனால் ஐ எம் டேக்கிங் திஸ் வார்ம் ப்ரௌன் ஷேட். இந்த ஷேட் தான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ண போகிறேன், திஸ் ஒன் அண்ட் ஆல்சோ திஸ் ஒன். இந்த பீச் ஷேட் எடுத்து என்னோட ஆல் ஓவர் மை ஐலிட்ஸ் வந்து எடுத்து அப்ளை பண்ணிடுறேன். தட் ரிமைனிங் எவ்வளோ ப்ரஷில் இருக்கோ அதை வந்து அப்படியே. நெக்ஸ்ட் ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் தான் எடுத்துக்கிறேன். ஐம் நாட் பேக்கிங் த கலர், ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்துருக்கேன். ஓன்லி ஆன் மை ஐலிட்ஸ் ஃபெதர் அவுட் பண்ணி விடுறேன், நத்திங் டூ இன்டென்ஸ். இப்போ அகெயின் ரிமைனிங் அந்த கலர் எடுத்து என்னோட லேஷ் லைனில் அப்ளை பண்ணுறோம். அதை விட ஒரு ரொம்ப ஃப்ளஃபியான ப்ரஷ் எடுத்துட்டு இந்த எட்ஜஸை நல்லா பிளெண்ட் பண்ணுறோம். இந்த டார்க் ப்ரௌனை தான் நம்ம இன்றைக்கி வந்து ஐலைனர் மாதிரி அப்ளை பண்ண போகிறோம். Taking a very small pencil brush, அதுக்கப்புறம் பென்சில் ப்ரஷ் வச்சு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூ டேக்கிங் எ வெரி ஸ்மால் பிளெண்டிங் ப்ரஷ் அண்ட் ஃபெதரிங் இட் அவுட். நெக்ஸ்ட் வந்து த சேம் டார்க் ப்ரௌன் ஐ ஷேடோ, ஐம் டேக்கிங் இட் அண்ட் அப்ளைங் இட் ஆன் மை அவுட்டர் பார்ட் ஆஃப் தி லோவர் லாஷ் லைன். இன்னர் பார்ட் வரைக்கும் கொண்டு போவேனா. நெக்ஸ்ட் வந்து ஐலைனர். ஐலைனருக்கு நான் மேப்ளின் கொலோசல் ஐலைனர் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபார் ஐலைனர் நான் வந்து விங் இன்றைக்கி எடுக்கல, ஜஸ்ட் ஒரு ட்ரெடிஷ்னல் ஐலைனர் அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஐம் கோயிங் ஃபார் மஸ்காரா. மஸ்காராக்கு ஐ எம் டேக்கிங் லாரியல் பாரிஸ் பேனரோமா மஸ்காரா. திஸ் இஸ் தி நியூ லான்ச் ஃப்ரம் லாரியல் பாரிஸ். இட்ஸ் நாட் தட் கிரேட் actually speaking. Maybelline have better mascaras. நெக்ஸ்ட் ஃபார் லிப்ஸ் நான் வந்து இன்றைக்கி ஒரு ப்ரௌன் நியூட் காம்போ தான் எடுக்கிறேன். ஸோ இப்போதும் நம்ம ஆஃபீஸ் வேர் அகெயின் கலர் பேலட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌனில் வைங்க, பிகாஸ் நம்மளுக்கு வந்து அதுதான் ரொம்ப ஃப்ளாட்டரிங்காக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மார்ஸ் லிப் லைனர் இந்த ஷேட் 04 ஸ்கேண்டலஸ் ப்ரௌன் அண்ட் திஸ் இஸ் ஃபே பியூட்டி லிப் விப் இந்த ஷேட் கிரைண்ட்.
டன். ஸோ தி என்டையர் மேக்கப் இஸ் டன் நவ். ஸோ இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் காம்பேக்ட் பவுடர் டு செட் மை ஃபேஸ் ஃபார் ஒன் லாஸ்ட் டைம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப் மீ இன் ஹாவ் திஸ் மேக்கப் ஃபார் அ வெரி லாங் டைம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கெயின் ஐம் டேக்கிங் நான் பவுடர் பாஃப் and very light handedly ப்ளஸ் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட மேக்கப்பை வந்து செட் பண்ணிடணும் யூஸிங் அ மேக் ஃபிக்ஸ் ப்ளஸ் செட்டிங் ஸ்ப்ரே. யூ கேன் யூஸ் எனி செட்டிங் ஸ்ப்ரே, ஐ எம் யூஸிங் மேக் ஃபிக்ஸ் ப்ளஸ். So yeah, makeup is done. This makeup will stay for any of your business meet, any of your work event or any of your college event. Wherever you want to go and wherever you want to stay for a very long time, try this makeup, try these tips, try these techniques. Definitely, your makeup is 10 plus hours solid on your face. So, if you like this look, please like. And in the look pathi or else any other doubts உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வுட் பி வெரி ஹாப்பி டு ரிப்ளை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்கள் எல்லோரையும் இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் பாய்.